வணக்கம். இது வஞ்சி மலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். சமூக அறிவியல் பாடத்தில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852. சித்திரவதை சட்டம் எந்த ஆண்டு முழுமையாக ஒழிக்கப்பட்டது என்றால் 1862 ஆண்டு. சென்னை உயர்நீதிமன்ற முதல் இந்திய தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டி முத்துசாமி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதியாக டி முத்துசாமி 1877 ஆண்டு நியமிக்கப்பட்டார். த இந்து பத்திரிகை 1878 ஆண்டு தொடங்கப்பட்டது. த இந்து பத்திரிகை ஆரம்பித்தவர்கள் சுப்பிரமணியன், வீர ராகவாச்சாரி மற்றும் அவர்களின் நண்பர்கள். சுதேசமித்திரன் என்ற பருவ இதழ் தமிழில் வெளிவந்த ஆண்டு 1891. சுதேசமித்திரன் என்ற நாளிதழாக மாறிய ஆண்டு 1899. சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் பி ரெங்கையன். சென்னை மாகாண சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1884 மே 16. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டம் 1885 ஆண்டு பாம்பேயில் நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் WC பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் 72 பேர். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டும் 22 பேர். இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது கூட்டம் கொல்கத்தாவில் 1886 நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மூன்றாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் பக்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது கூட்டம் சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் 607 பேர். இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்தவர்கள் மட்டும் 362 பேர். வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு 1905. சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணம் வங்க பிரிவினை. சுதேசி இயக்கத்தின் நோக்கம் அந்நிய பண்டங்கள் பொருள்கள் புறக்கணித்தல் மற்றும் தேசிய கல்வியை முன்னெடுத்தல். வஉசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டது. வஉசியால் வாங்கப்பட்ட கப்பலின் பெயர் காலியா மற்றும் லாவோ. கிளாபத் இயக்கம் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் மகாத்மா காந்தி. ஒத்துழையாமை இயக்கம் ஆகஸ்ட் 1, 1920 தொடங்கப்பட்டது. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என பாராட்டப்பட்டவர் ஜின்னா. இன்குலாப் ஜிந்தாபாத் என முழங்கியவர் பகத்சிங். பாட்டாளி வர்க்கம் வாழ்க என கூறியவர் பகத்சிங். 1934 உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் சமதர்ம கட்சி. நன்றி.